எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். நகை சுத்தி எல்லாருக்கும் தெரியும், அது வந்தால் ரொம்ப ரொம்ப வலி உண்டாக்கும். ஹாஸ்பிட்டல் போனால் கூட அவ்வளோ சீக்கிரமாக வந்து குணமடையாது அது. ஸோ அதுக்காண்டி ஒரு சித்த முறையில் நம்ம வந்து ஒரு சித்த வயதில் ஒரு மூலிகையை பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 2 நாட்கள் அதுக்குள்ளே நம்ம குணமடைஞ்சிடும். நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நம்ம செய்முறையோடு நான் உங்களுக்கு செஞ்சே காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 5வது நாடி தான் வந்திருக்கேன், சித்த வைத்தியர். ஸோ அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அவர் அந்த மூலிகையை யூஸ் பண்ணி நிறையா பேருக்கு அது பார்த்துருக்காங்க. அவர் சர்வீஸில் இதுவரை ஒரு 100 பேருக்கு பார்த்துருப்பாரு. 90% நல்லா குணமடைஞ்சிருக்க ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அது உங்களுக்கு செஞ்சு கட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு தெரியும். நம்ம ஐயா தான் நம்மளுக்கு அது செஞ்சு காட்ட போகிறாரு. அது எந்த மூலிகை தலைன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க ஐயா, அது காட்டுங்க. இது எதுன்ட்டு பாருங்க. இந்த தலை தான், இந்த தலையை வந்து நகை சுத்திக்கு அரிசி போட்டோமானா அது நல்லாயிடும். ஒரு 2 நாளில் குணமாயிடும். அது எப்படி போடுறதுன்றனால உப்புக்கல்ல கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 சொட்டாகிற மாதிரி தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி நல்லா அம்மிக்கல்லில் அரைச்சி அதை நகை சுற்றிக்கு கட்டுங்க. ஒரு 2 நாளில் குணமாயிடும். இதுதான் அந்த தலைங்க, இப்படி தான் இருக்கும் அது நேச்சரு. மாற்றி செஞ்சிடாதீங்க. இதுதான் அது பாருங்கள், கொடி இப்படி இருக்கும். கொடி இது மாதிரி இருக்கும். தலையை பாருங்கள், நல்லா பாருங்கள். எல்லா இடத்துலையும் இருக்கும் இது. இது 2வது. இது கிளனா பால் வராது. இதில் ஒரு சில கொடி இதே மாதிரி இருக்கும், அதில் பால் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க. நம்ம அந்த தலையை பிடுங்கிட்டு வந்துட்டோம். அது தலையை ஒன்றுனா உருவி வச்சுக்க போகிறோம். உருவி வச்சுட்டு அதை அம்மிக்கல்லில் அரைக்கணும். ஐயா, எத்தனை டைம் கட்டு போட்டால் அது ரெடி ஆகிடும்? ஒரு 3 முறை போட்டால் சரியாக போகும். எத்தனை நாளுக்குள்ளே குணமடையும்? 1 வாரத்துக்குள்ள நல்லாயிடும். நல்லா பியூராக குணமாயிடுங்களா? கிளீன் ஆகிடும். வலிக்கிற மாதிரி இருக்குமா அது கட்டினாக்கா? வலி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எரியற மாதிரி எதனா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்? எதான சைடு எஃபெக்ட்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்க, இதுக்கு என்னென்ன, இந்த தலைக்கு என்னென்ன சேரணுமோ அதை காட்டுறோம் பாருங்க. இதை பாருங்க, மஞ்சள் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உப்புக்கல் வேறு ஒன்றும் கிடையாது. இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி அம்மிக்கல்லில் நல்லா இருக்கும், நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது அரிசியாகவே நல்லா நைஸாக வந்துடும். இதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக அரைஞ்சிருதுங்களா? இது ஈஸியாக அரைஞ்சிருது, ஒன்றும் போட வேண்டாம். இதை எடுத்து அவ்வளோதான், நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்படி வச்சு இந்த மாதிரி இந்த எந்த விரலில் இருக்கோ இந்த மாதிரி ஐவந்த மருதாணி தலை வைக்கிறங்களே கைக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி இந்த நகை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டோமானா மேலே கட்டு கட்டினாலும் சரி, கட்டு கட்டாது இருந்தாலும் சரி, மாதிரி வச்சுட்டு சும்மா மேலே ஒரு துணி போட்டு நல்லா பேண்டேஜ் மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் விட்டு மறுபடியும் அந்த கட்டை கழட்டிட்டு அதே மாதிரி திருப்பும் ஒரு கட்டு கட்டுங்க.
ஒரு கட்டுக்கே நல்லாயிடும். அப்படி தவறினாலும் இன்னொரு கட்டு கட்டி பாருங்க, சீக்கிரமாக குணமாயிடும். போதும், ரெண்டே கட்டுக்கு நல்லாயிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு நிறைய நாள் செஞ்சுருக்குறோம், நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கிறோம், செஞ்சவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்து நீங்களும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நகை சுத்தி என்னங்க, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அருமையான ஒரு மூலிகை வைத்தியம் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாரான அது மாதிரி நகை சுத்தியால் அவதிப்படுறவங்களுக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் யாரான தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாக்க, ஸோ இந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாக 100% கண்டிப்பாக இது குணமடைஞ்சிரும். ஆனால் ஆல்ரெடி அதை அவங்க பண்ணி பார்த்துருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்லி வந்து உங்ககிட்ட மூலிகை அந்த இது மருந்து எடுத்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டு எல்லாருக்கும் வந்து குணமடைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் ஒரு கட்டுக்குள்ளேயே குணமடைஞ்சிரும், அப்படி இல்லைனாக்கா ஒரு ரெண்டு கட்டு போட்டாக்கா நல்லா க்யூர் ஆகிடும். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம அந்த தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக உமிழ் நீர் ஆட் பண்ணிக்கணும். அது அப்போ சொல்லலை அவர், உமிழ் நீர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னாக்கா, அதாவது அது யாருக்கு இருக்குதோ அவரோட உமிழ் நீர் இருக்கக்கூடாது, வேற ஒருத்தர் அது அவங்க ரிலேஷன் யாரானோ அவங்களோட உமிழ் நீர் எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அதை அரையிறதுக்காண்டி கொஞ்சமாக ஆட் பண்ணோம் நம்ம. ஸோ அப்போ தான் அது பலன் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி யாரானோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரானோ அது மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துற அனைவருக்கும்